ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை தற்பொழுது உத்தரவு ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. தற்போதைய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன் விவரங்களை பகிர்ந்துக்கு. வணக்கம் அரசி. தென்காசி ராயகிரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் ராயகிரி டவுன் பஞ்சாயத்து செயல் அலுவலர் கட்டுமானம் மற்றும் வேற எந்த பணியையும் மேற்கொள்ள தடை விதித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. சம்பந்தப்பட்ட இடம் கோவிலுக்கு சொந்தமானதா அல்லது அரசு புறம்போக்கு நிலமா என்பது குறித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்யவும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தென்காசி மாவட்டம் ராயகிரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோயில் நிர்வாகி காளிமுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா ராயகிரி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் உள்ளது. இந்த கோயிலுக்கு 1927 வாங்கப்பட்ட இடத்தில் விநாயகர் குளம் உள்ளது. இந்நிலையில் ராயகிரி டவுன் பஞ்சாயத்து செயல் அலுவலர் மேற்சொன்ன நிலத்தை அரசினிடம் என கூறி கையகப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். கோவில் சொத்தை அழகுபடுத்துகிறோம் என்ற பெயரில் நீர்நிலையில் கட்டுமான பணிகளை ஆரம்பிப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இது இந்திய அரசியல் அமைப்பின்படி விதிமீறல் செயலாகும். ஆகவே ராயகிரி டவுன் பஞ்சாயத்து செயல் அலுவலரின் நடவடிக்கைகளை தடுத்து நிறுத்த கோரி டவுன் பஞ்சாயத்து உதவி இயக்குநரிடம் மனு கொடுக்கும் நடவடிக்கை இல்லை. எனவே தென்காசி ராயகிரி கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் கோவில் சொந்தமான நிலத்தில் எந்த விதமான கட்டுமான பணிகளையும் மேற்கொள்ள தடை விதிக்க வேண்டும் என மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது நீதிபதி கோவிலுக்கு சொந்தமான குளத்தில் டவுன் பஞ்சாயத்து சார்பாக எவ்வாறு தூர்வாரும் பணியை செய்ய முடியும், நடைபாதை அமைக்க முடியும் என கேள்வி எழுப்பினார். அரசு தரப்பில் சம்பந்தப்பட்ட இடம் அரசு பிரமோக்கு நிலமாகும், இங்கு கட்டிடங்கள் கட்டப்படவில்லை, துளம் தூர்வாரப்பட்டு குளத்தின் கரையோரம் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது, இத்திட்டத்திற்காக டவுன் பஞ்சாயத்து மூலம் 16 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரவில் இந்த நீதிபதி சம்பந்தப்பட்ட இடம் அருள்மிகு காளியம்மன் கோயில் சொந்தமானதா அல்லது அரசு பிரமோக்கு நிலமா என்பது குறித்து தென்காசி மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்யவும் அதுவரை சம்பந்தப்பட்ட இடத்தில் எந்த பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது எனவும் தடை விதித்து வழக்கை ஒத்திவைத்துள்ளார் அரசி. பாலகிருஷ்ணன் உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி.